Hello everyone, welcome back to our channel. In the video, we will all India rank 29 UPSC topper BHAVISHYA essay paper discuss pannaporum. In the UPSC topper essay paper evaluate pannaradhukku munadi essay paper recent trend analysis and enna parameter la essays ku marks award pandranga abindrathu therinjikittu nama indha paper evaluate pannalam friends. Poduvaga UPSC la last 5 years vanda essay paper neenga eduth analyze panninga UPSC la or particular 5 topics la irundha dhaan repetitive essay la questions kettitirukranga. Adhaadu first one general or philosophical essays, second one science and tech based essays, third one society based essays, fourth one economy based essays, fifth one international relations based essays. இதல குறிப்பா நீங்க இன்னொரு விஷயம் ரீசன்ட் டைம்ஸ்ல அப்சர்வ் பண்ணிருந்தீங்கனா UPSC ல essay topicல general or philosophical based essays இப்ப அதிகமா கேட்டுட்டு வராங்க. இந்த philosophical மாதிரி essaysல என்ன பிரச்சனை அப்படினு பாத்தீங்கனா நம்ம அந்த கேக்குற क्वेश्चन கரெக்ட்டா புரிஞ்சிக்கிட்டு ஒரே ஒரு டைமென்ஷன்ல மட்டும் அந்த essay-வ throughout the topic address பண்ணிட்டு வந்திருந்தாலும் நமக்கு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுல வந்திருக்காது. ஆனா essay-ல நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் உடைய பேப்பர் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க வேரியஸ் டைமென்ஷன்ஸ்ல எஸ்ஏவை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல நிறைய வந்துட்டு நுவான்சஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயங்களை டீகோட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நல்ல எஸ்ஏவை எக்ஸாம்ல எழுதி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபெச் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோட மெயின் அப்ஜெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜெனரல் ஆர் பிலாசபிக்கல் ஓரியன்ட் எஸ்ஏஸ்ல தான் பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவும் எடுக்கிறாங்க. ரெண்டாவது எக்ஸாம்லயுமே வந்துட்டு இது டஃபா ஃபீல் பண்றாங்க. சரி, இந்த மாதிரி क्वेश्चंस எக்ஸாம்ல வந்துச்சுனா நீங்க எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆன 80 to 85 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 125 மார்க்ஸ் பெரிய சேவை எப்படி ஃபெச் பண்றது அப்படிங்கற முக்கியமான பாராமீட்டர்ஸ் இப்ப நம்ம கொடுக்க போறோம். சோ முடிஞ்சா வந்துட்டு ஒரு A4 ஷீட்ல எடுத்து நீங்க இந்த கீ பாயிண்ட்ஸ் நோட் டவுன் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க எஸ்ஏல இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் கண்டிப்பா இருக்கணும். எப்படி GS எவல்யூஷன் சீரிஸ் பேப்பர் 1 and 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணப்ப ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர்ல இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி எஸ்ஏலையும் நீங்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மினிமம் மார்க்ஸ் ஆனால் 5 marks கண்டிப்பாக கிடைச்சிரும். செகண்ட் முக்கியமான விஷயம், இதை 6 காம்பனண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கான்செப்ட் கிளாரிட்டி, அதாவது எஸ்ஏல கொடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்கை வந்துட்டு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஆர் வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்ற காம்பனண்ட்டை நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்கன்னா 10 marks கிடைக்கும். ரெண்டாவது காம்பனன்ட், நீங்க கொடுத்திருக்க டாபிக்கை வேரியஸ் டைம் டைமென்ஷன்ஸ்ல, அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்ற டைமென்ஷன்ஸ்ல அட்ரஸ் பண்ணிருந்தீங்கன்னா அடிஷனல் 10 marks கிடைக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கிற டாபிக்கை வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆன, அதாவது ஹிஸ்டாரிக்கல், சோசியல், பொலிட்டிக்கல், என்விரான்மெண்டல், எத்திக்கல், சைக்காலஜிக்கல், சொசைட்டல் அப்படின்ற டைமென்ஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொரு 10 marks எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நாலாவது விஷயம் என்னன்னா ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச், அதாவது கொடுத்திருக்கிற டாபிக்ல யாரெல்லாம் வந்துட்டு பாதிப்புகள் அடைவாங்க, அதுலயும் குறிப்பா சொசைட்டில வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆன உமன், சீனியர் சிட்டிசன்ஸ், எல்டர்லி பீப்புள், ட்ரைபல் பீப்புள் இவங்களெல்லாம் நீங்க அந்த டாபிக்ஸோட லிங்க் பண்ணி அட்ரஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொரு அடிஷனல் 10 marks கிடைக்கும். ஃபிஃப்த் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அப்ரோச், அதாவது கொடுக்கப்பட்டிருக்க டாபிக்க இண்டிவிஜுவல் லெவல்ல எப்படி லிங்க் பண்ணணும், சொசைட்டல் லெவல்ல எப்படி லிங்க் பண்ணணும், கம்யூனிட்டி லெவல்ல எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்றத நீங்க அட்ரஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொரு 10 marks கிடைக்கும். சிக்ஸ்த் அண்ட் ஃபைனல் திங் என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க டாபிக்கை வேரியஸ் செக்டர்ஸோட லிங்க் பண்ணி எழுதணும், அதாவது சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், என்விரான்மெண்டல், ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற வேரியஸ் செக்டர்ஸ்ல இந்த டாபிக்கை நீங்க லிங்க் பண்ணி எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவரால் இது வரைக்கும் 2 major இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்க எழுதக்கூடிய எஸ்ஏல இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் இருந்துச்சுன்னா 5 marks கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் த மெயின் பாடி ஆஃப் த ஆன்சர்ல இந்த 6 காம்பனண்ட்டும் நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஒரு காம்பனண்ட்டுக்கும் 10 marks விகிதத்தில் உங்களுக்கு 60 marks வரைக்கும் ஃபெச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் நீங்கள் இந்த இன்ட்ரடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன் அண்ட் இந்த 6 காம்பனண்ட் இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே ஒரு எஸ்ஏல 125 marks 65 marks ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். சரி சார், அப்போ எப்படி ஒரு சில டாப்பர்ஸ் மட்டும் இதுக்கு முன்னாடி எஸ்ஏல 160 to 170 marks வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்ஸை வந்துட்டு அவங்க எஸ்ஏல இன்கல்கேட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட் விஷயம், உங்கள் எஸ்ஏல ஏதாவது யூனிக்கான பாயிண்ட்ஸ் இருக்கணும். செகண்ட் திங், த வே யூ ப்ரெசன்ட் யுவர் எஸ்ஏ. மூணாவது திங், எஸ்ஏவை எப்படி நீங்கள் ஆர்கனைஸ்டாக ப்ரெசன்ட் பண்ணுறீங்க. நாலாவது விஷயம், இன்டர்லிங்கிங் த இஷ்யூஸ். இது எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் 5 மார்க்ன்ற விகிதத்தில் எக்ஸ்ட்ரா 20 மார்க்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 65 மார்க்ஸ் கூட இந்த 20 மார்க்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஏல 125க்கு 85 மார்க்ஸ் வரைக்கும் ஃபெச் பண்ணலாம். ஆனால் யூபிஎஸ்சியில் ஆவரேஜாக டாப்பர்ஸ் 140-150 மார்க்ஸ் எடுக்கிறதே வந்துட்டு ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 65 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மார்க்குக்குமே நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எஸ்ஏல நல்ல மார்க்ஸ் ஃபெச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது வரைக்கும் நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறோம். இப்போ நம்ம இந்த வருஷம் யூபிஎஸ்சி டாப்பர் ஆல் இந்தியா ரேங்க் நம்பர் 29 பாவிஷ்யா அவங்களுடைய எஸ்ஏவை நம்ம எவல்வேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவர் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களில் எந்தெந்த விஷயங்கள் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவர் எழுதியிருக்கிற எஸ்ஏ ஜென்ரல் ஆர் ஃபிலாசபிக்கல் கேட்டகரியில் வருது. ஸோ எஸ்ஏவுடைய கொஸ்டினை நம்ம ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெவர் லெட் எ கிரைசிஸ் கோ வேஸ்ட். இதுக்கான வேர்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 1000-1200 வேர்ட்ஸ் அப்படின்ற லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம எவாலுவேஷன் சீரியஸ் நம்பர் 1 அண்ட் சீரியஸ் நம்பர் 2 ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயே வேர்ட் லிமிட்டை எப்படி எக்ஸாமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு பேஜுக்கு ஆவரேஜாக ஒரு யூபிஎஸ்சியில் எழுதக்கூடிய கேண்டிடேட் 100 வேர்ட்ஸ் எழுதுவாங்க. ஸோ எக்ஸாமில் நீங்கள் 1000-1200 வேர்ட்ஸ் வரைக்கும் வேர்ட் லிமிட் எஸ்ஏக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 12 பேஜஸ் வரைக்கும் உங்கள் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பருடைய எஸ்ஏ ஆன்சரையும் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 பேஜ் வரைக்கும் அவருடைய ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டாப்பர்ஸ் எப்பயுமே வேர்ட் லிமிட்டை ரொம்ப கான்ஷியஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதை எப்படி சார் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கம்ஸ் வித் ரெகுலர் ப்ராக்டிஸ். ஸோ அதனால தான் நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டேட்டிவாக அட்லீஸ்ட் 4-5 எஸ்ஏஸ் ஆகுது எக்ஸாமுக்கு முன்னாடி எழுதி பார்த்துட்டு அதை வந்து ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஷுர்லி நீங்களுமே வந்துட்டு 1 ஆஃப் த யூபிஎஸ்சி டாப்பராக வரலாம். சரி, இந்த எஸ்ஏயோட க்வெஸ்சன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். அதாவது நெவர் லெட் எ கிரைசிஸ் கோ வேஸ்ட். அப்படின்னா நெருக்கடியான ஒரு விஷயம் வர்றப்ப அந்த பிரச்சனைகளை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க, அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத அந்த டாபிக் வந்துட்டு கன்வே பண்ணுது. இது இந்த டாப்பர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சொன்ன விஷயங்களை எப்படி இவர் ஃபாலோ பண்ணி மார்க்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதையுமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் எவல்யூட் பண்ணியும் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டாப்பரோட எஸ்ஏவை உங்களுக்கு முதல்ல பார்த்தோன்னா ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இது நம்ம எவல்யூஷன் சீரியஸ் நம்பர் 1 சீரியஸ் நம்பர் 2லையும் ரிப்பீட்டேட்டிவாக சொல்லிட்டு வர விஷயம் தான். அதாவது எஸ்ஏலையுமே ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சரான இன்ட்ரடக்ஷன், மெயின் பாடி டு த ஆன்சர் அண்ட் தென் கன்க்ளூஷன், இது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த டாப்பருமே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கூட காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்த உடனே இந்த டாப்பர் இந்த 3 விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால இவருக்கு ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் ஈஸியாகவே நாங்கள் அவார்ட் பண்ணிடுறோம். இந்த டாப்பர் இன்ட்ரடக்ஷனில் இந்தியா 1991 பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தப்போ அதை எப்படி வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணி ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி டபுள் டிஜிட் க்ரோத் அட்டைன் பண்ணுச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் படித்த உடனே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இவர் கொடுத்துருக்கிற டாப்பிக்கை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத எக்ஸாமினருக்கும் கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் விஷயமான மெயின் பாடி டு த ஆன்சர் குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவர் இந்த டாப்பிக்குடைய மெயின் கிரக்ஸான கிரைசிஸை டிஃபைன் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் தென் அந்த டாப்பிக்கை, அதாவது கிரைசிஸை, வேரியஸ் கேட்டகரிஸில் கிளாசிஃபை பண்ணி அதை எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கிறாரு. அதாவது ஒரு கிரைசிஸ் இல்லைனா நெருக்கடி வர்றப்ப மனிதர்கள் அந்த நெருக்கடியில் உடஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. செகண்ட் கேட்டகரி, அந்த நெருக்கடியில் ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் உடஞ்சு போனாலும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி திரும்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது விஷயம், அந்த கிரைசிஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அதை வந்து ஜெயிக்கிற மனுஷங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 விஷயமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. இதை தான் நான் மெயின் பாடி டு த ஆன்சரில் ஃபஸ்ட் காம்பனண்டான கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படின்ற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த விஷயத்தை இந்த டாப்பர் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறதுனால இவருக்கு 10 மார்க்ஸ் இங்கே நாங்கள் அவார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இவர் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆன ஹிஸ்டாரிக்கல், பொலிட்டிக்கல், சோஷியல் அந்த கேட்டகரியில் ஆன்சர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதிலையும் குறிப்பாக ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்
ஸ்பீச்சில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கிரைசிஸ் வர்றப்ப தான் இன்னொரு கிங் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அந்த கிங்டமாக கான்கோர் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரியில் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. நெக்ஸ்ட் இவர் இம்மிடியட்டாக கிரைசிஸ் அப்போ தான் டோர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு COVID-19 கிரைசிஸில் எப்படி நியூ வேசின்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இது நம்ம இந்த மெயின் பாடி டு த ஆன்சரில் 6th காம்பனண்ட்டில் வேரியஸ் செக்டார்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த விஷயத்தை தான் அவர் இங்கே வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அவர் எத்திக்கல் ஆர் மாரல் அப்ரோச், அதாவது இது வேரியஸ் டைமென்ஷன்ஸில் 3rd காம்பனண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த கேட்டகரியில் பகவத்கீதாவில் நிஷ்காம கர்மா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற விஷயத்தில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கிரைசிஸ் வர்றப்ப வந்துட்டு அதோடைய அவுட்கம் அப்படின்றது நம்மளுடைய கண்ட்ரோலில் தாண்டி இருக்கு அப்படின்றத தான் சொல்ல வர்றாரு. ஸோ அகெயின் இவர் கொடுத்துருக்கிற டாப்பிக்கோட எத்திக்கல் ஆர் மாரல் அப்ரோச்சை இன்டர்லிங்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் நம்ம ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சில் இண்டிவிஜுவல் சொசைட்டல் ஆர் கம்யூனிட்டி லெவலில் கொடுத்துருக்க டாப்பிக்கை இன்டர்லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தான் இந்த டாப்பரும் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் லைஃப்ஸோட இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பேராவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டாப்பிக்கில் சொசைட்டி லெவலில் இன்டர்லிங்க் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்க டாப்பிக்கு சொல்யூஷன் ப்ரெசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் வந்துட்டு மொத்தமாக 3 டைமென்ஷன்ஸில் இந்த கொடுத்துருக்க டாப்பிக்கு சொல்யூஷன்ஸ் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் டூ அப்ரோச், செகண்டு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், 3rd திங் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் அப்படின்ற 3 டைமென்ஷனை இவர் இதுக்கு இந்த கொடுத்துருக்க டாப்பிக்கு ஒரு சொல்யூஷனாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் ட்ரைபிள்ஸ் எப்படி அவங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் மூலமா இந்த COVID-19 கிரைசிஸ்லேருந்து எஸ்கேப் ஆனாங்க அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதில் 4th அப்ரோச் ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சான வல்னரபிள் செக்ஷன்ஸில் ட்ரைபிள்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. தென் சொல்யூஷன் டு த கிரைசிஸ்க்கு 4th விஷயமா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எப்படி வந்துட்டு ஒரு கிரைசிஸில் பப்ளிக்கை மொபிலைஸ் பண்ணி அதை எஃபெக்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் இவர் இந்த டாபிக்கை நல்லா கிளியராக புரிஞ்சிருக்காரு. அதோடைய இஷ்யூஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் கிரைசிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணாரு. அண்ட் தென் அந்த ரெஸ்பான்ஸ் டு த கிரைசிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணாரு. ஃபைனல் திங் அதுக்கு சொல்யூஷன் டு த கிரைசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெயின் பாடி டு த ஆன்சரில் ஃபர்ஸ்ட் காம்பனண்டான கான்செப்சுவல் கிளாரிட்டி செக்மெண்ட்ல வருது. அண்ட் தென் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் கேட்டகரியில் இவர் ஹிஸ்டாரிக்கல், பொலிட்டிக்கல், சொசைட்டல் லெவலில் எல்லா டைமென்ஷன்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சில் இவர் ட்ரைபல் இஷ்யூஸ் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணி இந்த டாப்பிக்கோட லிங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. 5th காம்பனண்டான ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சில் இவர் இண்டிவிஜுவல் லெவல் அண்ட் சொசைட்டி லெவலில் இந்த கிரைசிஸ் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு லிங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. 6th காம்பனண்ட்டில் வேரியஸ் செக்டார்ஸில் இவர் பொலிட்டிக்கல் செக்டார், எக்கனாமிக் செக்டார், என்விரான்மெண்டல் செக்டாரில் எப்படி இந்த கிரைசிஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவரால் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 6 மெயின் காம்பனண்ட்டில் 5 காம்பனண்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு காம்பனண்டான டைம் டைமென்ஷனில் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்றத இந்த டாப்பிக்கோட லிங்க் பண்ணி இவர் டிஸ்கஸ் பண்ணாததுனால ஸோ 60-ல் 50 மார்க் இவருக்கு மெயின் பாடி டு த ஆன்சரில் அவார்ட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் இவர் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷனில் 5 மார்க் வாங்கியிருக்காரு அண்ட் மெயின் பாடி டு த ஆன்சரில் 50 மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ கன்க்ளூஷன் ஆகிய நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா ஆத்ம நிர்பான் பாரத்தை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அதில் எப்படி இந்தியாவில் கோவிட் கிரைசிஸ் வந்தப்ப நம்ம அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நம்மளுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டியை பூஸ்ட் பண்ணி வேர்ல்டையே வேசினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷனரி விஷயத்தை பண்ணோம் அப்படின்றத இந்த டாப்பிக்கு லிங்க் பண்ணி கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் இந்த டாப்பிக்கு இவர் இது வரைக்கும் 55 மார்க்ஸ் ஃபெச் பண்ணியிருக்காரு. இதை தவிர அடிஷ்னலான ஃபேக்டர்ஸ் இவர் ஆன்சரில் என்னென்ன ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கிரைட்டீரியா வச்சு எவாலுவேட் பண்ணலாம். இந்த வீடியோவை நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம அடிஷ்னல் ஃபேக்டர்ஸில் 4 முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இஸ் யூனிக்னஸ் இந்த எஸ்ஏ, செகண்ட் இஸ் ப்ரெசன்டேஷன் இந்த எஸ்ஏ, 3rd இஸ் ஆர்கனைசேஷன் இந்த எஸ்ஏ, 4th இஸ் இன்டர்லிங்கிங் இந்த எஸ்ஏ. இதில் இவர் யூனிக்னஸ்க்கு 5 மார்க்கில் ஃபுல் மார்க்ஸுமே இவருக்கு அவார்ட் பண்ணலாம். அதில் எந்த விஷயம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் டு த கிரைசிஸில் இவர் 3 கேட்டகரியாக பிரித்து அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃப்ரெஜிலிட்டி, செகண்ட் கேட்டகரி ரெசிலண்ட், 3rd கேட்டகரி ஆன்டி ஃப்ரெஜிலிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இந்த யூனிக்னஸ்க்காக இவருக்கு 5 மார்க்ஸ் ஃபுல்லாக அவார்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் திங் இவருடைய ப்ரெசன்டேஷனுமே வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கீவேர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. அதனால் ப்ரெசன்டேஷன்லையுமே இவருக்கு 5 மார்க்ஸை ஃபுல்லாக நாங்கள் அவார்ட் பண்ணிடுறோம். பட் இந்த ஓவரால் எஸ்ஏல இவருடைய ஆர்கனைசேஷன் ரொம்ப லேகிங்காக இருக்குது. ஏன்னா இவர் இந்த மெயின் பாடி டு த ஆன்சரை வந்துட்டு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல், அதாவது ஆர்கனைசேஷனல் கிளாரிட்டி
கிளாரிட்டி இல்லாமல் சொல்ல வர விஷயத்தை மாற்றி மாற்றி, அதாவது கான்செப்சுவல் கிளாரிட்டி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்பவே ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் உள்ளார போகிறாரு. ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் போகிறாரு. ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கப்பவே வேரியஸ் செக்டார்ஸ்குள்ளார போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனல் கிளாரிட்டி இவருடைய ஆன்சரில் இல்லாததுனால இவர் 5 marks லூஸ் பண்ணியிருக்காரு. இதை தவிர இன்டர்லிங்கிங் த கரண்ட் டாபிக் வித் த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது அண்ட் வேரியஸ் இஷ்யூஸ் அப்படின்றதுலையுமே இவருடைய ஆன்சரில் பெரிய அளவில் எந்த இம்ப்ரெசிவான விஷயமுமே இல்லை. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்லிங்கிங்கில் இவர் 10 marks லூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸில் யூனிக்னஸ் அண்ட் ப்ரெசன்டேஷனில் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்கிறதுனால இன்னொரு 10 marks இவருடைய டோட்டல் ஆட் பண்ணால், அதாவது 55 + 10 = 65 marks இந்த எஸ்ஏல இவர் ஓவரால் ஃபெச் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இது வரைக்கும் நாங்கள் சொன்ன கீ பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி அதை நீங்கள் எழுதக்கூடிய எஸ்ஏல இன்கல்கேட் பண்ணி நீங்களும் வந்துட்டு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ்க்கு ஈக்குவலண்டான மார்க்ஸ் எக்ஸாமில் ஃபெச் பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறோம். சப்போஸ் நீங்கள் இந்த வருஷம் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் எழுதக்கூடிய எஸ்ஏவை மறக்காமல் எங்கள் கிட்டே வந்துட்டு கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் எவாலுவேஷன் சீரியஸ் உங்களை மாதிரி மெயின்ஸ் எழுத போகிற கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ரன் பண்ணுறோம். இன் அடிஷன் டு தட், சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸ் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களுக்கு மெயின்ஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமும் நாங்கள் ரன் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்சஸை நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். இதை தவிர நீங்கள் ஏதாவது யூபிஎஸ்சி டாப்பருடைய ஆன்சர் பேப்பரை எவாலுவேட் பண்ணணும்னாலும் உடைய ஃபீட்பேக்ஸ் ஆர் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.